வந்து நாடு வாக்கூர் காவல் கிட்ட போனா போட்டு வந்துட்டு தான் கஷ்டப்பட்டு வந்தா பின்ன கேட்டுச்சான் என்ன மேரி விண்டா என்ன மேரி சைனா காரண்ட விசிறிய மேட்ச் கொண்டு சரி இது எங்க வந்து நீங்க கனடா கனடால விக்குதோ உங்களுக்கு நாளைக்கு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு குழம்பு ஹயர்கள் வரும் நீங்க எது தனி இதா இல்லாட்டி ஆக்கள் எல்லாரும் சேர்த்து கொண்டு போறது அப்ப தனி ஹயர் போறண்டா என்ன மாதிரி முழங்கால் தண்ணியில இறங்கி தண்ணியாட்டும் குளிக்கலாம் அதுக்கு 6000 ரூபாய் தண்ணி குறைவு என்ன வாக்குறீங்க வேண்ட புரியலோ 10 பேர் போலாம் 2, 4, 6, 8 10 பேரோ என்னடா அப்பம் பிள்ளை எப்படி இருந்தது கஷூர்னா பேச்சு இலங்கையில கிளச்சி நடந்தது சேகுரா கிளச்சி சேகுரா கிளச்சியோ இல்ல ரோகண விஜய வீரன் தலைமதாங்க ஜீரோல் தோட்டம் உங்கள் வரவேற்பை பெற்ற இலங்கையின் மிகப்பெரும் மலிவு விற்பனை கண்காட்சி மீண்டும் யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தேவையான உள்ளூர் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து பாதனைகள் மற்றும் பைகளை மிக குறைவான விலையில் பெற்றுக்கொள்ள இம்மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இம்மிகப்பெரும் கண்காட்சி நடைபெற உள்ளது. இவ்வறிய வாய்ப்பை தவறவிடாது அனைவரும் வருகை தாருங்கள். வணக்கம் என் மக்கள், இன்றைக்கு இந்த வீடியோல இட பார்க்க போறோம். டா எங்க போறோம் எங்க போறோம் தெரியா எங்க போறோம் கஜு பீச்சுக்கோ கசூரினா கசூரினா பீச் கசூரினா கசூரினா பீச் காரணம் அது மாதிரி வீட்டு அது பிறகு அந்த வீடியோ அது வந்து நாங்க வீடியோ எடுக்க மாட்டோம். போட்டாச்சு அந்த சுவிஸ் அண்ணன் உங்களோட மெச்சானோட போனோம் வேணுமெண்டா அந்த லிங்க் வந்து இல்ல டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கொள்றேன். இன்றைய வந்து பாத்தீங்கன்னா கசூர் நாமிச்சு போறோம். அதுக்கு பிறகு பாத்தீங்களா அங்க போய் சாப்பிடுறதோ அது அங்க கசூர் நாமிச்சு என்ன சாப்பிடுறது இல்ல அங்க ஹெமின் நைல் ஹெம் ஹெம் அதுல சாப்பிடுறதோ ஓகே அது மேலும் இந்த வீடியோல எடுத்துக்கொள்வேன். அதாவது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் என்ன ஒன்று இருக்குது அதுல போய் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா மாதிரி சொல்ல போறேன். முதலாவது பாத்தீங்கன்னா கசூர் நாமிச்சு நான் இது வரைக்கும் படுத்தது இல்ல ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற ரெண்டு பேரும் அதுக்கு மடுத்தது இல்லை. நீங்க எப்போ அரிசியா போனீங்க கசூர் நாமிச்சு நானும் எவ்வளோ காலம் போனோம் 2011 அதுக்கப்புறம் போயில அதுக்கப்புறம் யாரும் இடைக்க வந்த இவ வந்து போயிருந்தாங்களே சிவா வந்த சஞ்சய நாக்கள் கசூர் நாமிச்சு போனாங்களா இல்ல கே கே மாதல போனாங்க கே கேஸ் போனாங்க அதுக்கு போயில போயிட்டு போய் பார்ப்போம். அவன் வரா நிக்கிறா உங்களை அக்கா வேர்க்குதா நீங்க கனடாவா நாங்க ஜெஃப்னா அப்ப வேர்க்காத எங்களை வேர்த்தாலும் போட்டுட்டு இருப்போம் வயிற்று மாமியார் கூட வந்துடும் என்ன செய்யுது அப்படின்னு அங்க அதுக்கு ஒரு நல்ல நித்திர வெட்டு வெட்டு வெட்டி போட்டு என்ன மாரி சைனா காரண்ட விசிறிய மேட்ச் கொண்டு அதுதான் சைனா விசிறிதான் அடிச்சாச்சு போட்டோ அனுப்பிவிடுறேன். நீங்க போட்டோ போட்டோ கேக்குறீங்க எவ்வளவு ஆசை உங்களுக்கு ஒன்றும் இல்ல ஓ போற இடங்கள்ல போட்டோ எடுத்து அடுத்த ஆண்டு இல்ல போற இடங்கள்ல சரி இது எங்க வேண்டி நீங்க கனடால விக்குதோ எங்களுக்கு வேண்டிய இந்தியன் விக்குதா நான் பனை ஓலையில விக்குது தெரியும் தானே விசிறியோ பழைய விசிறி ஞாபகம் இருக்கு கடைசியா இப்ப கஷ்டம் நான் போனீங்க அப்ப 2011 ஞாபகம் இருக்கா சொட்டு ஞாபகம் இல்ல இடம் இடிஞ்சு போயிருந்ததோ இடிஞ்சு போயிருந்ததோ
அது இப்பயோ வச்சாச்சு தானே. ஆனா இப்ப அது பெருசா டாக்டர் போறையில நாங்க தான் போறோம். குறைவு இப்ப கேகேஸ் இருக்கு தானே, அப்ப அது கூட போறாங்க. சரி, இப்ப இந்த எக்ஸைட்டா இருக்கிறீங்களா? உங்களுக்கு நாளைக்கு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது நீங்க எதிர்பார்த்ததான் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. ஓ, அது அடுத்த நாளைக்கு இல்லை நாளண்டே பார்த்துக்கணும். ஓ, மறக்க முடியாது சர்ப்ரைஸ். நான் வேன் வந்துட்டு போறோம். அப்படியோ? ரூபா 2000 கொடுக்கல. கொழும்பு ஹயர் வர்றீங்களா? அதான் கொழும்பு ஹயர்கள் வர நீங்க எது தனி இதா இல்லாட்டி ஆக்கள் எல்லாரும் சேர்த்து கொண்டு போறது? அப்ப தனி ஹயர் போறேன்டா. என்ன மாதிரி வரும்? அப் அண்ட் டவுன் அப்படி வருமா? இல்ல இல்ல ட்ரிப்பிங் போடுறது. ஒரு ஒரு வேயில ஒன் வேயில எல்லாம் போயிட்டு வர காசு ஃபுல்லா எடுக்கல. ரெண்டு பேர் இருக்கு. ஒன் வே காசு தான். இப்ப தனித்தனியா போறா விழா போயிடும். ஒரு ஆளுக்கு 4000 யாழ்ப்பாணத்துல எந்த வீடு எங்க இருந்தாலும் போய் தெரியும். அங்க இங்க இறக்கூடமோ அதுல இறக்கி விடுவீங்க. ஒரு ஆளுக்கு 4000. எத்தனை பேர் மேக்சிமம் போகலாம்? 10 பேர். ஓகே, தனியா பிடிச்சு போறண்டா. என்ன தொடர்பு நம்பர் தேவையா செக் பண்ணி பாக்கலாம். சமீப வரைக்கும் கார்ல வர்றதோட இதுல ரசம் லக்கேஜ் எல்லாம் அடுக்கலாம். ஏன்னா ஒரு ஆள் தனியா வரைக்கும் குறிப்பிட்ட கிலோ வரும். நிறைய பேர் வரைக்கும் ஒருத்தருங்க ஒரு பேக் வரைக்கும் பின்னுக்கு அடுக்க ரசம். ஜெவா ஒரு ஆள் தான் தனியா வந்தவா? இங்க நீங்கள் தான். உங்களோட மகள் வேற இல்லையோ? பாய் பேரா பிள்ளைகள் சீட் காசு எடுத்தா நீங்க கொழும்பு போய் திருப்பி வருவியா? ஆனா டைம் அப்படி இல்ல. நாங்க நேர ஏர்போர்ட் தான் போகணும்டா. ஏர்போர்ட்ல தங்கி கொடுப்போம். இல்ல இல்ல அதான் கேக்கல. இறங்கி போட்டு போட்டுப்படா திருப்பி திருப்பி வந்தா அந்த டைமுக்கு வந்தே அது டைம் சரி வேற இல்ல வேணும். அப்படி இல்ல அப் அண்ட் டவுனுக்கு $500. ஆக்கள் குறைவு கிளவனாலும் கடையும் போட்டு
இந்த கடை இல்ல தெரியல, எல்லாம் மூடி கிடக்கு. ஓகே, இப்போ வந்து கசூர்னா பீச்சுக்கு வந்துட்டேன். கடைகள் வந்து திறந்துட்டுருக்குதா, அதில் முதல் விறகை பூட்டி கிடந்த கடை இப்போ திறக்குது. அது மாதிரி இருந்தாலும் கை கழுவ மட்டும் என்ற ஒரு இது டேங்க் வச்சு போட்டிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு கடைகள் திறந்துருக்குது. நோம்பில் இதில் ஒரு கொஞ்சம் கடை இருக்குது, அந்த கடையில் மூன்று ரெண்டு மூன்று நாலு மெரிஞ்சால ஒரு கடை, இதில் ஐஸ்கிரீம் வேணுங்கள் எல்லாம் தொடர்ந்து நிற்கிறது. அனுச்சண்டைய கடை திறக்காதாக்க கொண்டு ஆனால் திறந்துட்டாங்க. ஆட்களே இல்லை, நாங்கள் மட்டும்தான் பீச்சில். இந்த அங்களை குளிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடக்கு. பலருக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் தெரியாதாக்களுக்கு மட்டும் மட்டும் இந்த வீடியோவில் நான் காட்டிக்கொள்வேன். நானும் இது வரைக்கும் இந்த வீடியோ மறுத்தது இல்லைஞ்சு. மற்ற இதில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறோம். இந்த இதில் ஒரு நல்ல வடிவான தாவரம் இருக்குது, கேட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறவன் எடுக்கவே ஆகணும். பாம்பு பூச்சி நிற்கும், கடைக்கறி சுத்தமாக வைத்திருப்போம். டஸ்ட்பின்ஸ் இருக்குது, புதுசாக ஒரு கூடாரம் மாதிரி கட்டிருக்கீங்க. வந்தா நான் முதல் போன முறை வரைக்கும் இல்லை. இந்த என்னென்னு தெரியல, என்ன இதில் வந்து இருந்தா காணுமோ, இறங்கி குளிக்கணும். நீச்சல் தெரியுமா உண்மையாவோ? சரி வாங்க குளிப்போம். இப்போ உங்களுக்கு தெரியுமே நீச்சல், உங்களுக்கு மேல ஊரா தான் சும்மா இல்ல, ரெண்டு தாத்தளிக்கிறா தான் கரையில மட்டும் நீந்துவா. கொஞ்சம் அதுக்கேங்க அந்த ரால் கூட வந்துட்டு அந்த கொஞ்சம் அசிங்கம் தான் இருக்கு. இது கைவிட்ட பீச், பழைய காலத்து ஃபேமஸ் நேம் ஒன்று இருக்கிற வழியா வேற இது முந்தியில இருந்தா அந்த அது இருக்கு தெரியுமா? ஓ காட்டுனா அதுல தூரத்துல அவங்களுக்கு தெரியும் தானே என்ன டைம் ஆக்கள் வருவாங்கள்ட்டு. பெருசாண்ட ஆக்கள் இல்ல, சனம் இல்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா நேவியன் ஸ்ரீலங்கா போலீஸ் லைஃப் கார்ட் பாயிண்ட், அவைக்குரிய அந்த பாயிண்ட் ஒன்று இருக்குது. மற்ற நானுண்டு கேள்விப்பட்ட என்னென்னா, இந்த கடலுக்கு வந்து எப்போதுமே நேவி ஒரு ரெண்டு பேர் உள்ளது வந்து அந்த போர்டரோட எப்போதுமே நீந்தி கொண்டிருக்கணும்னு வந்து கேள்விப்பட்டேன். ஏன்டா சுர்ணா வீச்சில் இப்போ அண்ணா கிழமை நிறைய உயிர்கள் போய் கொண்டிருக்குது, நீச்சல் அடிக்க வந்து நிறைய பேர் உயிர்கள் போகுது. அதேமாதிரி நோமலாக எல்லா பீச் எல்லையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நேவி இருக்கும், அந்தமாரி இந்தியன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தவன். நான் அங்கே ரெண்டு தரம் கண்டுனான் நேவி நீந்தி கொண்டு போயிருக்கேன், உள்ளு கெடிக்கணும் இல்லையென்று தெரியல. அநேகம் ஒரு ஒன்று ரெண்டு பேர் எப்போவுமே கடலுக்கு இருந்துகொண்டே இருப்பினோம், மாறி மாறி ரொட்டேஷனை இருந்துகொண்டே இருப்பினோம். மற்ற இஞ்சால் பார்த்தீங்கன்னா தெரியும் சவுக்கு வேற காடு இந்தா, அப்படி நேருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பெனை, அப்படி இஞ்சால் பார்த்தீங்கன்னா இந்த சவுக்கு மேல காடு நேர் இருந்தா ஃபுல்லாக சவுக்கு மரம். ரங்க போறீங்களா? செருப்போட ரங்க கூடாது, செருப்பு கொண்டு போனா நான் போய் குளிக்கட்டு, அங்க வரைக்கும் போயிட்டு வரட்டும் பொங்கல் வரைக்கும். ஏ உடுப்பு கொண்ட இல்ல பயம் உறங்க இஞ்ச கண் முன்னால சாகக்கூடாதோ? அப்ப நீங்க அங்கால உகனா இறங்கி சாரு, என்னென்ன கண் முன்னால சாகக்கூடாதா? நல்லா தான் இருக்கும், ஆனா கிளீன் இல்லாம போயிட்டு கடை இந்த நைஸா இருக்கா? கனடாவில் கடலைக்காண்டையில் தானே என்ன ரைட் லேக் தானே அங்கே என்ன ஃபோல்ஸும் லேக்கும். இந்த அதில் ஒரு ஊஞ்சல் போட்டிருக்கு, அந்த அதில் ஊஞ்சல் போட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கு. தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் ஹவுஸ் தெரியுது, அந்த
கோவளத்தில் இருக்கிற லைட் ஹவுஸ் நினைக்கிறேன். தூரத்தில் தெரியுது அப்படியே ஒரு டவர் நிற்கிறது. அப்படியே அப்படி இஞ்சால பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் பார்த்துனீங்களா கட்டியிருக்கு அந்த ஓ மரத்தில் கயிறு போட்டு மரத்தில் கட்டியிருக்கு. அங்காளூர் தீவு தெரியுது அந்த நம்ம ஏரியா இந்த ஊர்றான். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏரியா அந்த ரால் கூடுதல் வந்துட்டு இந்த எல்லா இடத்தையும் கட்டிட்டுனா அடிஞ்சளவைக்குரிய அந்த படகுகள் டூரிஸ்ட்டுக்குரிய படகுகள்லாம் எனக்கு போயெல்லாம் ஊர்றவே தெரியல. இந்த முந்தியெல்லாம் இதில் ஆக்கள் நிப்பினோம் வந்து ஆக்களுக்கு ஏற்றி கொண்டு போயினோம். இதில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் நான் போயெல்லாம் இது இயங்குறான்னு தான் தெரியல. இந்த என்ன வேறு ஐயா ரேட் போகிறேன்டா? 3 கிலோமீட்டர் போய் ரவுண்ட் பண்ணி போயிடுறவங்க 3000 3000 ஓகே. மற்ற 5 கிலோமீட்டர் போய் முழங்கால் தண்ணியில் இறங்கி தண்ணியாட்டும் குளிக்கலாம். அதுக்கு 6000 ரூபா தண்ணி குறையவே. ஆ 5 கிலோமீட்டர் போகும். 5 கிலோமீட்டர் போகணும். முளை தண்ணி கீழே மட்டும்தான் நிற்கும். முழங்கால் மட்டத்தில் முழங்கால் தண்ணியில் இறக்கும். நீங்கள் கலத்தல் தண்ணியில் மட்டும் போய் குளிக்கலாம். குட்டு மலைக்கால் நிற்கும். ஒரு மாதிரி தான் நிற்கும். 5000 வேணா ரைட்டு 6000 இதுலையா போகிறது? ஆஹா எத்தனை பேர் போகலாம் ஒரே டைமில்? 8 பேருக்கும் ஒரே ரேட் தான். ஆஹா ரைட் ரைட். இப்போ குளிக்காம உடனே சுற்றி பார்த்துட்டு வரேன்டா 1000 குறைவே. இல்லைங்க 3 கிலோமீட்டர் போய் பாருங்கடா அங்கே போக மாட்டோம். அங்கே போக மாட்டோமா? ரைட் ரைட். அங்கே போகிறோன்னா குளிக்கிறேன்னா மட்டும் போவோங்கண்ணே 6000 பேர். ரைட் ரைட் ஓகே. இப்போ போட் ரைட் இருக்கான் அண்ணாட்ட கேட்டேனா இங்கே வேணுமெண்டே வந்து போய்க்கொள்ளலாம். அவங்கள கடலும் வந்து க்ளீனாக இருக்கும். அவங்கள ஒரு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கு. அங்கே கடலும் க்ளீனாக இருக்கும். நீங்கள் இறங்கி குளிச்சுக்கொள்ளலாம். இந்த இதுதான் போட்டேனா ஐயா? ரைட் ரைட். ஆ எவ்வளோ நேரம் செல்லும் போகிறதுக்கு அங்கே? அங்கே போயிருந்தா 10 நிமிஷத்துல போயிடலாம். என்ஜின் போட்டு தானே என்ன டக்குன்னு போயிடலாம் அடிச்சுக்கோங்க. ரைட். என்ன பார்க்குறீங்க வேண்ட போறீங்களோ? 10 பேர் போகலாம். 2, 4, 6, 8, 10 பேரோ அங்கால ஒரு போட் இருக்குது. ஆ சைட் சீட்டா? இதில் சைட்டால் எந்த போகிறது? இப்படி அப்படியும் எல்லாம் ஒரே ரேட் தான். ஓ லைஃப் ஜாக்கெட் இல்லை எனக்கு பயப்படா போகலாம். டே நாங்கள் வந்த டைம் என்ன ஒன்று தெரியல. ஒரு 10 இருக்கும். இப்போ பெருசாண்ட அலை இல்லை. இந்த காற்று குறை வேண்டிய பெருசாண்ட அலையே இல்லை. ஆனால் ஒரு நேர டைம் வந்தீங்கன்னா அலைகள் கொஞ்சம் கூடவே இருக்கும், அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து அதுக்குள்ள நீந்தி கொள்ளணும். இந்த டைம்ல இருந்தால் பெருசாக அலையே இருக்காது. நோம்பலாக ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் கடல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஊஞ்சல் ஆட போகிற மாதிரிகளோ ஊஞ்சல் இல்லை ஊஞ்சல் இருக்குது. இது வரைக்கும் கண்டது இல்லை. இந்த முறை வரைக்கும் இருக்குது. அடி பார்ப்போம். இந்த ரெண்டு மரத்து இறுக்கி நான் நினைக்கிறேன் பனியை சீவி போட்டிருக்குறாங்க. இந்த ஏறி நின்று தானே ஆடுறவங்க என்ன இதில் மண் நல்லா கிடக்கு நல்லா இருக்கு. இது வந்துமே யார் வெயில் இல்லாத டைம் வந்தால் நல்லா இருக்கு. இல்லை ஆடி ஆடி கடையில் பார்த்து கொண்டிருக்கேன். நல்ல ஒரு வியூவாக இருக்கு. இப்படியே இதுலேருந்து பார்த்தா கடல் தெரியும். கீழே மண் அப்படி இருந்தா கூட கசுண்டா பீச் கரை வளர்த்த பிறகு பதினஞ்சு என்னடா அப்பம் பிள்ளை எப்படி இருந்தது? கஷூர்னா பீச் ஐஸ்கிரீம் நைஸ் சொக்க ஐஸ்கிரீம் நல்லா இருந்ததா? பீச் அரைவாசி மார்க்ஸ் தான். ஆ நாங்களும் அப்படித்தான். பத்துக்கு எவ்வளவு? பத்துக்கு என்ன இப்போ இன்றைக்கு எல்லாருக்கும் போல கிடக்கான ஒரு எட்டு போடலாம். ஏழு ஏழு ஏழு. ஆ அதற்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். ரேட்டிங் கொடுக்குறேன் டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததுங்க கோட்டை. கோட்டைக்கு போறோம். அது வந்து வீடியோ எடுக்க மாட்டேன்.
மாயலுக்கு கொழுவி போடும் கரைச்சல் அவரை அரெஸ்ட் பண்ணி வந்து அந்த ஜெயிலுக்காம் வச்சிருந்தது. நாங்கள் அவர் சார்பாக நாங்கள் கொஞ்சம் அந்த ஜெயில இருப்போம், இருக்க போறியா அண்டைக்கம் இருந்து புரட்சியாளர் ரீதியில அவருக்காக அதனால அவர் சார்பா வச்சிருந்திருக்கிறாங்க. என்னென்ன இவ்வளவு வரலாறு தெரியும்? சிதம்பரம் போராட்டங்களோட சம்பந்தப்பட்ட போராட்ட வரலாறு இல்ல நிறைய பேர் பங்கு பெற்றதானே அரசியல் செய்து வீடியோ எடுத்துக்கொள்ளுவேன் To the city streets, we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night. So loud as the hours pass, we're gonna do it all again. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky just to... பாதான கோட்டையில சுத்தி பார்த்தனாங்கள் இக்கனே பாதோடே நான் போடையில திருப்பன் சொல்லி கொள்றேன். மற்றது இந்த ரெஸ்டாரண்ட்டில் கூட ஏற்கனவே சாப்பிட்ருந்தாங்க, நான் அது வீடியோ எடுக்கல ரெண்டு மணி மணி எடுத்து காட்டுறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டு டேஸ்ட் வந்து நான் தெரியும். நார்மலாக இங்கே வந்து சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிட்லாம். எப்படியா நாங்கள்னு கேட்டால், நீங்கள் ஃபோர்ட்டுக்கு வாரீங்க, அதாவது இந்த கடல்கோட்டைக்கு வாரீங்களா, வந்த இடத்த நீங்கள் சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ஓகே இருக்கும். ஆனால் இதுக்குண்டே மினைக்கட்டு கர்நாடக வலிக்கிட்டு வாரீங்களா, அதாவது இந்த கோட்டைக்கு வடிக்கிட்டு வாரீங்களா வேண்டாம். நார்மலாக நீங்கள் வழியில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, சாப்பிட்டுக்கொள்ளலாம். நீங்கள் கோட்டைக்கு வந்துட்டு அப்படியே மத்தியானத்தில் சாப்பிடணும்னா தாராளமாக சாப்பிட்லாம், நல்ல சாப்பாடுகள் இருக்குது. அப்புறம் மினைக்கட்டு வந்து
அதில் சாப்பிட்டு உங்களுக்கு பிடிக்காம போய் அதை அப்புறம் குமெண்டில் களி ஊற்றாமல் நாங்கள் போய் சொல்லிக்கொள்கிறேன். தேவையண்டா அப்படி கோட்டைக்கு வரைக்கும் வந்தடுத்து அதே எடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கொள்ள நல்லா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ வண்டி வரைக்கும் இப்போ ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கணும்னா அஞ்சு வரைக்கும் அது பிடிக்க வேண்டியில்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் ஒரு சாப்பிட்ட பற்றி சொல்கிறோம்னா நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும். அதாவது இப்போ நான் நல்லா இருக்கேன்டா எனக்கு நல்லா இருக்குன்னு சில அம்மாவுக்கு பிடிக்காது, அதேமாதிரி அம்மாவுக்கு பிடிச்சது வந்து என்ன பிடிக்காது. அதான் ஒரு புற்றுவியன்றது ஒரு டேஸ்ட், ஒவ்வொருத்தர் நாக்குக்கு ஏற்ற மாதிரி சுவை இருக்கும். அந்த வகையில் நான் போட்டுக்கொள்கிறேன் என்ன மாதிரி இருக்குன்னு எங்கட பக்க சார்பில் என்ன மாதிரி சாப்பாடு இருக்குன்னு சொல்லிக்கொள்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்படி அந்த வண்டி தான் வந்து ரெஸ்டாரண்ட் நிறைய, அதாவது இந்த என்ன சொல்கிறேன் நிறைய டைனிங் இருக்குது. இந்த டைனிங் பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட இந்த ரியோ ஸ்டைலில் இருக்கும், நிறைய பேர் ஒரே நேரத்தில் இது சாப்பிடக்கூடிய மாதிரி வச்சுருக்காங்க. அதில் சூரத்தில் பார்த்திங்கன்னா பாரம் இருக்குது, இந்தமாதிரி இங்கே ஏசி இருக்குது, இங்கெல்லாம் கிச்சன் வேணும் வேண்டா. நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வைக்கிறேன், ஆர்டர் பண்ணிட்டு தான் போனாங்களேண்டா. ஒன் ஹவர் ஆகும் ஆர்டர் பண்ணி, நீங்கள் சாப்பாடு இல்லாமல் எடுக்க ஒன் ஹவர் ஆகும். அதில் முதல்ல ஆர்டர் பண்ணிவிட்டு போனீங்கண்டா ஓகேயாக இருக்கும். சரி, இப்போ சாப்பாடு இல்லை ஆர்டர் வந்துட்டு என்ன சரக்கு குறையோ என்ன கிடைக்கிறது வித்தியாசம் அவங்க ஸ்டைலில் வச்சு சிக்கன் கறி நல்லா வித்தியாசம் ஆகுது. அங்கே ஒரு ஆள் தோட்டாங்கிட்டு ஒரு போர்ஷன் ஒரு ஆளுக்கு வந்து 980. நாங்க இது ஆறு போர்ஷன் எடுத்தோம் நினைக்கிறேன், எடுத்தோம் ஆறு ஆறு. ஆனா ஓகே, இங்க வந்து சாப்பிடலாம். இது மினைக்கட்டு வெளியில போவாங்க, கோட்டைக்கு வந்து பார்த்துட்டு வேணும் பண்ண சாப்பிடலாம். ஓகேயா? குட்டா? பெஸ்டா? குட். பாக்கு அக்காவுக்கு சும்மா என்ன அடிக்கடி தங்கச்சியோ தங்கச்சி ஒன்று கேட்குறவ? நோ நோ, கோல் பண்ணி பார்க்கப்படி தந்துடுறீம். பட் நான் 4 இயர்ஸ் உங்களுக்கு ஓகே. இங்கே அதில் ரெண்டு பேர் இருக்கீங்க, அவங்க ப்ரேமில் தெரிஞ்சதில்லை. எப்படி இருக்குது சாப்பாடு? ஓகே, குட். உங்களுக்கு எப்படி இருக்குது? பரவாயில்ல. ரெஸ்டாரண்ட் சாப்பாடு எப்போ டேஸ்ட்டாக இருக்கும்? உடப்பே இருந்துட்டு சாப்பிடு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அந்த அது பிடிச்சது, அந்த போய் சாப்பிடாது வந்து அங்கே ஹோட்டல் ஒன்று வெளியில இருக்கு சாப்பாடு வந்தீங்கன்னா சாப்பிடலாம். இதுக்கு மினைக்கட்டு வரக்கூடாது வந்துடும். சரி போமா, அடுத்ததுங்க கனடா வீட்டையோ? அப்படியா? சரி, மறக்காம வீடியோ எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்ட்ட வந்து விடையோட ஒரு ஜெஃப்னா தன். போன வீடியோனா கடைசியில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. வெரைட்டி போடுங்க, சும்மா விட்டுருக்கா போட்டு வெரைட்டி போடுங்க. என்ன சர்ப்ரைஸாக இருக்குமா? நொங்க நொங்க எத்தனை நேரம் உங்களுக்கு நொங்க தான் இருக்கும் திருப்ப திருப்ப? நான் நினைச்சதை விட கூட சர்ப்ரைஸ் ஆகிருக்கிறேன். ஏன்னா பேசல கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிச்சு